வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி நம்ம சர்வருக்கு என்ன அப்டேட் அண்ட் ஈவெண்ட் வந்துட்டு இந்த வீடியோ நம்ம ஃபுல் நூல் பார்க்க போகிறோம் அதனால் கொஞ்சம் கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ அப் டு எண்டு வரைக்கும் ஃபுல்லம்பு வாட்ச் பண்ணுங்கள் இப்போ என்ன ஈவெண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி டெய்லி ஒரு கமெண்ட் வந்து செலக்ட் பண்ணி லைவாக வந்து ஐம்பது ரீமன் சென்ட் பண்ணிட்டு இருக்கோம் நீங்களும் ஒரு வின் ஆகாமல் வீடியோக்குள்ள லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் நேம் அண்டு ஃபைட் கொடுத்தா நீங்களும் ஒரு வின்னராகலாம் நிறைய பேர் என்ன பண்ணுறோம் ஐடி மட்டும் கொடுக்குறீங்க அப்படி கொடுத்தா அவங்க வின்னராக செலக்ட் பண்ண மாட்டோம் நீங்கள் வந்து வீடியோ பற்றி என்ன நினைக்கிறேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐடி கொடுத்தா மட்டும் தான் அவங்களை விண்ணராக நம்ம செலக்ட் பண்ணி சென்ட் பண்ணுவோம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டாக போட்ட வீடியோ கமெண்ட் பண்ண யாருங்க இந்த வீடியோ இறுதியில் நம்ம பார்க்கலாம் இப்போ இன்றைக்கி என்ன ஈவெண்ட் வந்திருக்கு அப்படி சொல்லி ஃபிலம் பார்க்கலாமா இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே என்ட்ரி ஆகலாம் இன்றைக்கி நம்மளுக்கு வந்திருக்கு லக்கி ஸ்டார் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி இந்த ஈவெண்ட் வந்துருக்கு ஆனால் இன்னைக்கு எதிர்பார்த்து எல்லாம் வேறு ஈவெண்ட் தான் பிளாக் ப்ரைடே வரும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இருந்தோம் ஏன்னா நார்த் அமெரிக்காவில் வந்து பிளாக் ப்ரைடேன்னு சொல்லி எலெட் பாஸ்லேருந்து எமௌண்ட்லேருந்து எல்லாமே வந்து டிஸ்கவுண்ட்டில் கொடுத்துருந்தாங்க நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் தான் இன்னைக்கு வரும்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துருந்தோம் பட் எல்லாம் நம்ம சர்வருக்குனாலே வந்து வந்து எலக்காரமாக தான் நினைச்சிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா சொன்னேன் ஏன் அந்த பிளாக் ப்ரைடே வரலாம்னா அது எலெட் பாஸ் டிஸ்கவுண்ட் கம்பல்சரி இருந்ததுனால நம்மளுக்கு கொடுக்கலையணும் என்னோட கருத்து அப்படி தான் இருக்குது எலெட் பாஸ் டிஸ்கவுண்ட் எந்த ஒரு டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் வந்தாலும் அந்த ஈவெண்ட் வந்து நம்மளுக்கு மாட்டேங்குது என்னென்ன தெரியல மற்ற சர்வெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து அந்த பிளாக் ப்ரைடே வந்து ஈவெண்ட்டை பற்றி ஆல்ரெடி நம்ம சேனல் அப்ரோட் பண்ணியிருந்தோம் எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு கம்பல்சரி தான் எல்லாரும் எதிர்பார்த்தோம் அதை எலைட் பாஸ் இருந்த ஒரே காரணத்தில் என்னென்னு இல்லை அந்த ஈவெண்ட் நம்மளுக்கு கொண்டுக்கே வரல இருக்கு இதில் ஒரு லக்கி ஸ்டார் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஈவெண்ட் கொண்டு வந்திருக்காங்க இந்த ஈவெண்ட் நார்மலாக எப்போதும் போல வந்து நம்மளுக்கு டைமண்டை பிடுங்கிறதுக்காக மட்டும் கொண்டு கொண்டுருக்க ஒரு ஈவெண்ட்டு தான் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதில் பாப் ஸ்டார் நைட் பண்டல் அப்படின்னு சொல்லி இந்த பண்டல் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது எந்த அளவுக்கு டைமண்ட் ஒர்க் ஒர்க் ஆகும் அதாவது எந்தளவுக்கு டைமண்டில் வேணும் என்னென்ன பண்ணலாம்னு சொல்லி ஃபுல்

ஒன் டூ ஃபைவ் லக்கி பாயிண்ட்ஸ் கிடந்தால் நீங்கள் வந்து பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும் சின்ன சின்ன வந்து ஒவ்வொரு ஸ்பின்னுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்மால் பிரைஸ் கம்பல்சரி கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க மற்றபடி வந்து அந்த பாயிண்ட்ஸ் நூறு பாயிண்ட்ஸ் எப்போ ரீச் பண்ணுறோம் அப்போ வந்து அந்த கிராண்ட் பிரைஸ் அதாவது வந்து அந்த பாப்ஸ்டார் பண்ணில் எடுக்க முடியும் சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகே இதான் அவங்க இதில் கொடுத்துருக்காது வேறு எதுவுமே இல்லை நார்மலாக தெரிஞ்சு இதை பற்றி நம்ம உள்ள ஃபுல்லாக உள்ளே சொல்ல போகிறோம் அது மட்டும் இல்லாமல் வந்து இதில் வந்து நீங்கள் இருபது பாயிண்ட்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இருபது பர்சன்ட் ஆஃபர் கிடைக்கும் அதே மாதிரி அறுபது பாயிண்ட்ஸ் போனால் இருபது எக்ஸ்ட்ரா இருபது ஆஃபர் உங்களுக்கு கொடுப்பாங்க அதே மாதிரி நூறு வந்து அந்த ஃபண்டில் ஃப்ரீயாக எடுக்க முடியும் ஓகேவா ஓகே இதில் என்னென்ன பிரைஸ் இருக்குன்னு சொல்லி ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தலாம் இதில் வந்து இருக்கிற வந்து ரெண்டு பிரைஸ் வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அந்த ஃபண்டில் மட்டும்தான் மற்றபடி எல்லாமே வந்து ஒரு முக்கியமான ஒரு தான் கொடுத்துருக்காங்க அதில் இங்கே கொடுத்துருக்கான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வந்து பாப்அப் அதாவது பாப் ஸ்டார் நைட் பண்டல் சொல்லி கொடுத்துருக்காங்க மாதிரி இந்த லக்கி பாயிண்ட் சொல்லியிருக்காங்க இதே போல் ஹார்ட் டெவில்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த எமோட் ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த அதே போல் வந்து இந்த மாம்ஸ்டார் ஒரு இது கன்ஸ்க்ரின் கொடுத்துருக்காங்க அந்த பேக் பேக் இது மாதிரி கொடுத்துருக்காங்க இதுதான் பிரைஸ் எல்லாம் அது கீழே வந்து நார்மல் பிரைஸ் டைம்னா வச்சர் அதை வந்து கன்ஸ்க்ரின் லூட் பாக்ஸ் இதான் கொடுத்துருக்காங்க மேஜிக்கு பேராசூட் எல்லாமே வந்து நார்மலாக ப்ரைஸாக கொடுத்துருக்காங்க இதில் இம்பார்ட்டண்டாக ஒன்றே ஒன்று அந்த ஃபண்டல் தான் அந்த ஃபண்டில் அந்தளவுக்கு ஒருத்தால் தான் எனக்கு தெ கரெக்டாக சொல்ல முடியல அந்தளவுக்கு ஒருத்த இல்லை தான் நான் சொல்வேன் உங்களுக்கு இந்த பண்டில் ஒருத்தர் இருக்கா அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகே இப்போ வந்து ஸ்பிரி கொடுத்துருக்காங்க அதை சுற்றி பார்க்கலாம் ஃப்ரீ வந்து நமக்கு நூறு பாயிண்ட்ஸ் கிடைக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா வந்து வெறும் அஞ்சு பாயிண்ட் தான் மூவ் ஆகும் எல்லாருக்குமே தெரிஞ்சவன் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஸ்பிரீ ஸ்பின் யூஸ் பண்ணலாம் ஸ்பின் பண்ணினா போதும் உங்களுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அதுக்கு முடிஞ்ச வரைக்கும் அதிகமாக டைமெண்ட் இருந்தால் மட்டும் தான் கிடைக்கும் எனக்கு பாருங்கள் வெறும் ரெண்டு ஸ்டார் கிடைச்சிருக்கு ஸ்பிரி ஸ்பின்னில் அது மட்டும் இல்லை ஒரு வந்து ஒரு ஸ்கேன் அப்படி சொல்லி கொடுத்துருக்கான் அவ்வளோ இது வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் மறுபடியும் நீங்கள் ஸ்பின் பண்ணால் கம்பல்சரி வந்து உங்கள்கிட்ட வந்து இருபது டைமண்ட் இருந்தால் மட்டும் தான் நீங்கள் ஸ்பின் பண்ண முடியும் இது வந்து பத்து ஸ்பின்னுக்கு வந்து ஒரு தொண்ணூறு டைமண்ட் தான் ஸ்பின் பண்ண முடியும் குறைஞ்சது உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு எழுநூறு எண்ணூறு தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் டைமண்டுக்கு மேலே இருந்தால் மட்டும் தான் நீங்கள் எடுக்கவே முடியும் ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஸ்பின் பண்ணி போட மாட்டாங்க ஒவ்வொரு ஸ்பின்னுக்கு வந்து ஒரு பாயிண்ட்ஸ்க்கு ஒரு ஒரு பாயிண்ட்ஸ்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதிகபட்சம் நாலு பாயிண்ட்ஸ் கிடைக்கும் ஃபைவ் ஸ்டார்லாம் கொடுக்கவே மாட்டாங்க இதில் அப்படி தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஆனால் பட் இது வந்து நீங்கள் எனக்கு தெரிஞ்சு தெரியும் யாரும் ட்ரை பண்ணி பார்க்கணும் இருக்கிற டைமில் உங்களுக்கு வேஸ்ட்டாக தான் போகும் கொஞ்சம் உங்களுக்கு ஆயிரம் டைமெண்ட் இருந்தால் மட்டும்தான் எடுக்க முடியும் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு வந்து எதுவும் ஈஸியாக கொஞ்சம் டைமில் கிடைச்சா சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி நீங்கள் பண்ணாலும் குறஞ்சது வந்து மூணு ஒரு ஸ்டோ ஒரு ஸ்பின்னுக்கு மூணு அல்லது ரெண்டு தான் கொடுப்பாங்க அல்லது அதிகபட்சம் நாலு கொடுப்பாங்க அவ்வளோதான் நாலில் எல்லா டைம் வந்துடாது போக போல வந்து ஒரு டைம் ஒரு ஸ்டார் தான் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணுவாங்க அதனால் ட்ரை பண்ணி டைம் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டாம் ஏன்னா இருக்க டைம் எல்லாமே நம்மள்ட்ட மோஸ்ட்லி பிடிங்கிடுவாங்க வேணா உங்களுக்கு எத்தனை டைமில் கிடையாது சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதை வச்சுட்டு மற்றவங்க ட்ரை பண்ணி பார்க்கட்டும் ஓகே நான் வந்து ஸ்பின் பண்ண போகிறேன் எதுவுமே பண்ண போகிறது இல்லை எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட்டான ஒரு ஈவெண்ட் நான் நினப்பேன் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி இன்னொரு ஈவெண்ட்டில் சந்திக்கலாம் இப்போ அங்கே லாஸ்ட்டாக போடக்கூடிய கமெண்ட் வந்து ஆன்சர் பண்ணி லைவாக வந்து ஐம்பது ரிமெண்ட் சென்ட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டாக போட்ட வீடியோ இந்த வீடியோ தான் இந்த வீடியோ நீ காப்பி பண்ணி கமெண்ட் புக் வெப்சைட் கொடுத்து யார் வந்து செலப்ட் பண்ணி லைவாக வந்து ஐம்பது ரிமெண்ட் சென்ட் பண்ணலாம் இப்போ வந்து நான் வீடியோ நீ காப்பி பண்ணிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம காப்பி பண்ணியாச்சு இன்றைய எவன் ரோமன் சதிக் அவர் தான் கமெண்ட் பண்ணிட்டு கீழே ஐடி கொடுத்துருக்கோம் அதை காப்பி பண்ணி லைவ் அவருக்கு ஐம்பது ரேமெண்ட் சென்ட் பண்ணலாம் இது மாதிரி சும்மா நீங்களும் வின் பண்ணலாம் அதுக்கு வந்து வீடியோக்குள்ளே லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் நேம் வந்து பிரிஃபிரி கொடுத்தா நீங்களும் ஒரு வின்னர் ஆகலாம் இப்போ வரைக்கும் நம்ம ஐம்பது ரூபாய் சென்ட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அவருக்கு ஐம்பது ரேமெண்ட் சென்ட் பண்ணியாச்சு இது மாதிரி இன்னொரு ஈவெண்ட்டில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்